நடிகை சங்கீதா மகளாயுது தமிழ் சினிமாவில் எண்ணற்ற பிரபலங்கள் காதல் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். அந்த வகையில் கிரிஷ் மற்றும் சங்கீதா தம்பதிகளும் ஒருவர். நடிகை சங்கீதா தமிழ் சினிமாவில் 1998 அறிமுகமானார். நடிகர் நெப்போலியன் நடித்த பகவத் சிங் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். ஆனால் அதற்கு முன்பாகவே ஒரு சில மலையாள படத்தில் நடித்து வந்தார். அதே போல அவரது கணவரான கிரிஷ் 2006 வேட்டையாடு விளையாடு படத்தின் மூலம் இவரை பாடகராக அறிமுகம் செய்தார் இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ். மேலும் அழகிய அசுரா, சிங்கம் 3, முப்பரிமாணம் போன்ற படங்களில் சிறு சிறு வேடத்தில் நடித்துள்ளார். 2012 பிறகு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காததால் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு நடுவராக சென்று விட்டார் கிரிஷ். அதே போல நடிகை சங்கீதா எண்ணற்ற படங்களில் நடித்து வந்தார். பாலா இயக்கிய பிதாமகன் படத்தில் இவரது கதாபாத்திரம் பெரிதும் பேசப்பட்டது. இறுதியாக 2010 வெளியான நெருப்புடா படத்தில் ஒரு சிறப்பு கதாபாத்திரத்தில் தோன்றியிருந்தார். அதன் பின்னர் இருவருக்கும் சினிமா வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால் இருவரும் சின்னத்திரை பக்கம் திரும்பினர். இறுதியாக கடந்த ஆண்டு கலர்ஸ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான எங்க வீட்டு மாப்பிள்ளை நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக இருந்து வந்தார். கிரிஷ் மற்றும் சங்கீதா தம்பதியருக்கு கடந்த 2009 திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் திருமணம் நடைபெற்றது. திருமணமாகி 3 கழித்து இந்த தம்பதியருக்கு சிவ்யா என்ற பெண் குழந்தையும் பிறந்தனர். நீண்ட வருடத்திற்கு பின்னர் நடிகர் கிரிஷ் தனது மகளின் புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.